Praise you, Jesus. Glory, Father. Engle adhigamai nesikkira nalla pidave appa darmiyana velakkaga menanjiyodu thudikkirum stotrikkirum appa anegarkkilada slaakiyathaiyum baakiyathaiyum indha naalile aandavare jeevanodu naangalum thudikka neer kodutha indha kirubai kaagam kodana kodi stotrangalai seluthukirum appa kerubingal serabingal mathiyile vaaligira engal devan oruvarum serakudada oliyile irppavar appa o naangal aaradhikkum indha velaiyile engalodu kuda idaippadugiravar appa engalai thetchugiravar engalai nadathugiravar engal mathiyile आराधने பிரசனமே அப்பா உம்முடைய ஆளுகையே ராஜா உம்முடைய வழியே சுவாமி ஆண்டவரே நாங்கள் சிறுக நீர் பெருகப்பா இந்த ஆராதனையை ஆசீர்வாதமாக்கி ஆண்டவரே பாடுகிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் ஓ நாங்கள் இதிலே நன்மையை பெற்றுக்கொள்ள மெருசித்து ரசிக்க கிருபையா இறங்குவீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் பிரைஸ் யூ ஜீசஸ் க்ளோரி ஃபாதர் இந்த காலை வேளையிலே கூட தேவனை ஆராதிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரும் அந்த அழகிய நாமம் அற்புத நாமம் உயர்த்துகிறோம் சுவாமி அழகிய நாமத்தை உடையவர் நீர் ஆண்டவரே glory jesus அழகிய நாமமே இயேசு ராஜா நாமம் மேன்மையே இது அழகிய நாமமே இடிதே இல்லையே என்று பாடவிருக்கிறோம் ஒருமுறை கூட அழகிய நாமம் அற்புத நாமம் உயர்ந்த நாமம் பலத்த நாமம் மகிமைய நாமம் அற்புதத்த நாமம் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி அழகிய நாமமே இது அழகிய நாமமே இது அழகிய நாமமே இயேசு ராஜா நாமமே சொல்லுவோம் திரைசீலே கிடைத்தவர் நம்மோடு கூட glory jesus மரணத்தை ஜெயித்தி திரைசீலையை கிழித்தி கல்லறை திறந்து என் பாவம் தீர்த்தி பரலோகம் முழங்கும் உம் துதி பாடும் என் தேவனே உயிர்த்தெழுந்தி நீரே ராஜா
Jesus, we worship you, Lord. Name above all names, hallelujah. Ella naamathirku melana naamathayudaiyavar magimaiyudaiyavar menmaiyudaiyavar swami. Ummudaiya naamathile vittudalai ummudaiya naamathile rakshippu jeevanai kodukkum ummudaiya naamam neethimaanaakkum ummudaiya naamam parisutha paduthum ummudaiya naamam paadhukaappum ummudaiya naamam swami. Oru murai kooda solluvoma vallamaiya naamam endha soonnilai endha velaiyile kaanapattalum There is power in the name of Jesus. Declare it. Declare it this morning. There is power in the name of Jesus. Yesuvin naamathile vallamaiyundu. Yesuvin naamathile arpudam undu. Hallelujah. Peygalodum. Hallelujah. Peygal nadungira naamam Yesuvin naamam. Oru murai kooda. Idu vallamai naamame. Idu vallamai naamame. Yesu Raja Nama Menmaye Idu Vallamai Namame Idu Inayillaye Idu Vallamai Namame Yesu Nama. What a powerful name it is. What a powerful name it is. The கரங்களை தட்டி இந்த வேளையிலே கூட இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையில்லா நாமம் இன்ப நாமம் என்ற பாடல் எல்லோருமாக சேர்ந்து தேவனை துதித்து ஆராதிப்போம். இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம். எவ்வளவு பெரிய லாக்கியத்தை பெற்றவர்கள் நாம். ஓ, நம்ம இங்க அங்க தரிசிக்க தேவனை தேடணும் போகணும்னு அவசியம் இல்லை. மலைகளை ஏறணும்னு அவசியம் இல்லை. மலைகளை சுத்தணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்திலே தேவனுடைய நாமத்தை கூப்பிடுகிற வேளையிலே அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். அவர் கிருபையை அருளி செய்கிறார். அதனால கரங்களை தட்டி பிரேஸ் யூ ஜீசஸ். எல்லோருமாக சேர்ந்து இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையினால் நாமம் இன்ப நாமம். எல்லோருமாக கரங்களை தட்டி இருக்கிற இடத்திலே worship with the freedom that the Lord gives. Wow, அவர் ஒரு விடுதலையின் ஆவியானவர். அவர் கொடுக்கும் விடுதலையிலே கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை ஆராதிப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையில்லா நாமம் மேன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையில்லா நாமம் மேன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும்
அறிக்கை செய்யும் வேளையிலே தேவன் நம்மை வளமையினால நிரப்புகிறார், தடைகளை உடை தெரிகிறார், அவர் கூடவே இருக்கிறார், அவர் கூடவே இருக்கிறார். அவர் விட்டு விலகிற தேவன் அல்ல. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் மெட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் அவர் பொய்யுறையாதவர். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றோம் இந்த காலகட்டத்திலே இந்த இயேசுவின் என்ற அவருடைய மேலான நாமத்தை சொல்லுவேளையிலே அவர் நம்மை நிரப்புகிறார். யாரும் கொடுக்க முடியாத இந்த சமாதானத்தினாலே, யாரும் கொடுக்க முடியாத அந்த அன்பினாலே, ஓன்லி காட் கேன் ஃபில் அஸ், ஓன்லி காட் கேன் ஃபில் அஸ். சங்கீதக்காரர் சங்கீதத்திலே சொல்கிறார், என் ஆத்துமா கர்த்தரையே நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரையும் என்று சொல்லல, கர்த்தரையே. ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம், இன் காட் அலோன் மை சோல் வெயிட்ஸ்
For God alone my soul waits. God alone can rescue. God is not one of the options today. He is our only option. கர்த்தரை ஏஸ் சார்ந்திருப்போம். கர்த்தரையும் இல்லை, அநேக ஆப்ஷன் இல்லை, கர்த்தர் ஒரு ஆப்ஷன் இல்லை. அவரே 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 நம்மளுடைய தேவை. அவரே வாஞ்சை, அவரே தாகம் தீர்க்கும் ஜீவன் நதி. அதனால தான் அந்த காலை வேலையிலேயும் நாமம் சொல்ல சொல்ல என்று விசுவாசத்தோடு கூட இருக்கிற இடத்துல, பிகாஸ் காட் அலோன் கேன் ரெஸ்கியூ. ஓன்லி காட் அலோன் கேன் ஹீல் அஸ். காட் அலோன் கேன் சேவ் அஸ். ஓன்லி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் தேர் இஸ் சால்வேஷன். ஹல்லேலூயா. அதனால கூட கரங்களை தாட்டி எல்லோருமாக ஒரு முறை உம் நாமம் சொல்ல சொல்ல அந்த சந்தோஷத்தை கூட இருக்கிற பாரங்களாம் இறக்கி வைங்க. அப்போ கரத்தில் இறக்கி வைங்க, அப்போ பாதத்தில் இறக்கி வைங்க. அந்த நாளிலே கூட அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, அவர் கொடுக்கும் அந்த சந்தோஷத்திற்காக அவரை மாத்திரம் நோக்கி இயேசுவ நாமத்தில் நாமம் சொல்ல சொல்லப்பா. Hallelujah, glory Jesus, we worship you master. கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல தேவனை ஆராதிப்போம். நாமம் சொல்ல சொல்ல கிருபை பெருகுதே, உன் நாமம் பாட பாட என் உள்ளம் மகிழுதே. உன் நாமம் சொல்ல சொல்ல உன் கிருபை பெருகுதே, உன் நாமம் பாட பாட என் உள்ளம் மகிழுதே. Glory Jesus, we glorify Lord. We don't worship you with fear, we worship you with love. Andavare hallelujah andanal aaradhikkirom appa engalodu kuda neenga irukkringa appa. Oh in the irul soonda kaalathila engalodu kuda neenga irukkringa. Athana per viswasikkirom Yesu ennodu kuda irukkirar, Yesu ennodu kuda irukkirar, Yesu ennodu kuda irukkirar. Maranathai jeithavar ennodu kuda irukkirar, uyir thelandavar ennodu kuda irukkirar. Oh thetrugiravar ennodu kuda, kaayangalai kattrugiravar kattugiravar ennodu கூட. ஹalleluya ஒரு லட்சந்தலி ஆண்டரல பதியரல பாபு ஓ வாயிலே திறனேனோடு கூட இருக்கீங்கப்பா. எனக்கும் ஆண்டவரே உமக்கும் இடையே வேற எதுவும் இல்லப்பா. பாவத்தை எடுத்து போட்டீர் ஆண்டவரே. ஓ பிசாசின் அடிமை தனத்திலே எங்களை விடுதலை ஆக்கினீர் சுவாமி. ஓ ரியரல பஷலி ஆண்டரல பா காரியங்களை உயர்த்தியதனால சொல்லப்பறோம் அஞ்சிரேன். இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால் சூழ்நிலைகள் என்ன சொன்னாலும் அஞ்சிடேன். காரியங்கள் பயமுறுத்தினாலும் அஞ்சிடேன். என் நிலை குலைந்த நிலையிலே நான் இருந்தாலும் அஞ்சிடேன். மலைகள் விலகினாலும் அஞ்சிடேன். பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அஞ்சிடேன். ஓ இயேசு என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட சொல்லுவோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் சுவாமி. அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா.
போராட்டம் வந்து நீ என் தேவன் தாங்கி
அவளை ஓடி கூட இருப்போம் என்று அவளை தேற்றுகிறவர் அப்பா என்ன தேற்றுங்க நீங்க மாத்திரம் என்ன தேற்ற முடியும் பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டு கரத்துல ஒப்புக்கொடுங்க ஹல்லேலூயா 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 ஒரு நாளும் மாறாதவர் ஒரு நாளும் விட்டு விலகாதவர் எங்கள் கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறவர் விசுவாசிக்கிறோமா Oh, the Lord loves us more than anything else. Hallelujah. அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். இயேசுவை நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இந்த வேளையிலே. Hallelujah. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. யாரும் நமக்கு நேசியாதவர்கள் இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டாம். தூரமாக இருக்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். Jesus loves you. Jesus loves you just the way you are today. இருக்கிற வண்ணமாக அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் பாவத்தை வெறுத்து பாவியை தள்ளாதவர் Jesus loves you. அவர் நம்மை நேசிக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் உள்ளங்காரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறார் உங்களை தாங்குகிறார் சுமக்கிறார் ஹல்லேலூயா அதை மாற்ற விசுவாசிப்போம் என்றால் விசுவாசிக்கிற நாம் தேவ மகிமையை காண்போம் ஓர் யார் அல்லாபா ஹல்லேலூயா இந்த காலவில நான் ஜெபித்து உள்ளத்தின் ஆழத்தில் நின்று அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் அவரே நம்மை நடத்துவார் ஹல்லேலூயா இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Hallelujah, hallelujah, hallelujah. Raja, nangale me thudikrom, 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 pa. Parishuddha pidavayum, kodaran kodi, sotram, 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 pa. The parishuddha oyu nalileyum kathave, pa. The kalai verithil, nerithil, pa. May aradikumbadiyaga, thudikumbadiyaga, may paadumbadiyaga. Kartharengalukku paaraattinumbadi, kiruvaiyalukkaga. Nandriyodumai thudikrom, ayya. Nandriyodumai thudikrom, may thudikrom. Aneegar indha velayile illa, Raja. Yes, appa, aanalum umbadi kiruvai, engalukku jeevan koduthirukkirir, may aaradhikka. Aandavare, engalai uyirodu vaithirukku. உமக்கு சாட்சிகளாய் வாழ அப்பா எங்களை ஜீவன் கொடுத்திருக்கிறீர் உமக்கு ஆராதனை செய்ய அப்பா மீதியான எங்களுடைய வாழ்க்கையிலே எம்மை ஆராதித்து உம்மை துதித்து உம்மை விசுவாசித்து ஒன்றான மேய்ப்பே பொருளாகிய உம்மையே பற்றிக்குள்ளே எங்களுக்கு உதவி தாருங்க ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் பாடுங்கள் என்று தாவீது சொன்னது போல ராஜா நாங்களும் இந்த காலை வேளையில் அப்பா நீர் கொடுத்த அந்த ஜீவனுக்காக கம்பீர சத்தத்தோடு ராஜா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதியாமல் வேற யாரை நாங்கள் துதிக்க முடியும் ஆண்டவரே அப்பா நானும் என் வீட்டாருமோ என்றால் உம்மையே சேவிப்போம் என்று ராஜா யோசுவா சொன்னது போல இந்த காலை வேளையிலேயும் அப்பா நீர் கொடுத்த ஜீவன் ஜீவன் நீர் கொடுத்த ஜீவன் இந்த ஆவி ஆண்டவரே இந்த ஆத்மா இந்த சரீரம் உமக்குரியது உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மீட்டுக்கொள்ளுங்க அந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா பங்கு பெற்ற உடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா கத்தாவே அப்பா உம்முடைய செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியா என்னுடைய கரங்களிலே கொடுக்குறோம் ஆண்டவரே வல்லமையோடு கத்தாவே இறங்கி அப்பா அந்த வல்லமையின் செய்தியை கேட்கிற வேளையில் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற வேளையில் அப்பா மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே அந்தந்த இடங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீ பலப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பங்களையும் மீறி அப்பா எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பீராக அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள் அப்பா கத்தாவை வீட்டின் தலைவர்கள் அங்கே மருத்துவமனைகளிலே அப்பா அந்த வீட்டில் மனைவியும் பிள்ளைகளும் வீடுகளிலே இருந்து தவிக்கிற தவிப்பு பயம் ராஜா இயேசுவே நீர் அந்த மத்தியிலே இறங்க ஆண்டவரே
எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி போடுங்க ராஜா, நீங்களாக்குங்க. வீடுகளிலே அப்பா கத்தாமே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒருவரும் கூட முடி கிருபை கூட இருப்பதாக. வலக்கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு நாங்கள் சுகமாக இருக்கிறோம், நாளைக்கு தெரியாது ராஜா. நாங்கள் நம்முடைய கரத்திலே இருக்கிறோம். பாதுகாத்தருளவீராக, பாதுகாத்தருளவீராக. கிருபை பொழியிட்டுப்பா, உம்மை மாத்திரம் நம்பி உம்மை விசுவாசித்து தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உதவி தாருங்கப்பா. எப்படி நாங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள இந்த அப்பா அந்த வைரஸுக்கு அப்பா தனிமைப்படுத்திக் கொள்ள ஒரு அப்பா ஒரு காரியம் இருக்கிறதோ, அப்படியே இந்த உலகத்தை விட்டு அதன் பாவ இச்சைகளை விட்டு எங்களை நாங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு தருணம் இது ராஜா. எங்களுக்கு உணர்த்து, அப்படி பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். நம்முடைய ரத்தம் ஜெயம், நம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை தாழ்த்தி நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். இயேசுவே, இயேசுவே இறங்குவீராக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய வல்லமைக்குள்ளாக எங்களை வைப்பீராக. இரவின் பயங்கரங்களுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் எல்லா நாச மோசங்களுக்கும் விளக்குவீராக, விளக்குவீராக. பூமியை அப்பா நீங்கள் சீர்படுத்துங்க ராஜா, பழைய நிலைமைக்கு கொண்டு வாருங்க. இறங்க என் தேவனே, உண்மை அறியாதவர்கள் உண்மை விரோதிக்கிறவர்கள் இந்த நிலையை சூழ்ந்து அப்பா கர்த்தாவே இந்த நிலைமையை அப்பா ஆராய்ந்து அறிந்து உண்மை பற்றி கொள்ள உதவி தாருங்க. உண்மை விசுவாசிக்க ஒரு தருணம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜா. அப்பா ஒரு தருணம் தாருங்க. உலகம் சீர்படட்டும், எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். உண்மை நம்புகிற ஒருவன் மீதும் குற்றம் சுமராது என்று சொல்லியிருக்கிறீங்களேப்பா. அதன்படியே எங்களை பாதுகாத்து ரட்சித்து நித்தியத்திலே அப்பா நாங்கள் சேரும் வரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. குடும்பம் குடும்பமாய், தனித்தனியாய், பேர் பேராய், சபை சபையாய் நம்முடைய கரங்களிலே கொடுத்து ஜபத்தை தாழ்மையோடு கூட ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே மீண்டுமாக உங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையிலே ஆராதிப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனையிலே தேவ பயத்துடனே கூட நாம் தேவனை ஆராதனை செய்தோம். இப்பொழுதும் கூட நேரடியாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய செய்திக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த அருமையான சிறப்பான கொடிதான பயங்கரமான மோசமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, ஆவிக்குரிய மத்திய ஆவிக்குரியவர்கள் மத்தியிலே கொஞ்சம் தைரியம் இருந்தது. ஆனால் எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கொரோனா வந்தா கூட பரவாயில்லைங்க, ஆனா கொரோனாவின் மத்தியிலே ஒரு மூச்சு திணறல் வந்தது பாருங்களேன், அப்பதான் பயம் வந்துடுச்சு, தைரியம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. ஐயோ இந்த மூச்சு நின்னுடுமோ என்ற ஒரு திகில், என்ற ஒரு கலக்கம் இன்றைக்கு பொதுவாகவே எல்லாருடைய மத்தியிலும் உலகத்திலே தேசத்திலே நம்மை போன்றதான ஆவிக்குரியவர்கள் மத்தியிலே இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறது. இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு கூட த கரேஜ், தைரியம் என்கின்றதான தலைப்பின் கீழாகத்தான் தேவனுடைய செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஆறு விதமான ஒரு தைரியத்தை யோசுவாவிலே ஒன்றாம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து பிற்பாடு கவனமாக ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு வசனத்தையும் உன்னிப்பாக கவனிப்பீர்களானால் அங்கேதானே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக, செங்கடலை கடந்து செல்வதற்கு முன்பாக, யோர்தானை கடந்து செல்வதற்கு முன்பாக அங்கே அவர்களுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? பின்னே பார்வோன் ராஜா ரதங்களோடும் சேனை வீரர்களோடும் பயங்கரமாக அங்கே பின்னே வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது அவர்கள் கதி கலங்கி விட்டார்கள். ஐயோ என்று அவர்கள் கலங்கி வேதனைக்குள்ளானார்கள். ஆம் பிரியமானவர்களே, அதைதான் இந்த யோசுவா எழுதினதான புஸ்தகத்தினுடைய ஒன்றாவது அதிகாரத்திலே இந்த ஆறு விதமான தைரியத்தை தேவன் நமக்கும் தந்தரலும்படியாக இந்த கடைசி காலத்திலே
நாம் மூக்கமாக ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. தைரியம் என்பது என்ன? தைரியம் என்பது பயம் இல்லாத ஒரு கிருபை என்று பார்க்கிறோம். பயம் இல்லாத ஒரு கிருபை என்று பார்க்கிறோம். இது ஏதோ திடீரென்று பயமில்லாத ஒரு கிருபை முளைத்து விடாது. சத்தியத்தால் இது பிறந்தது என்றும் கூட பார்க்கிறோம். நீதியினால் நிரப்பப்பட்டது என்று பார்க்கிறோம். இது உன்னத வடிவமானது என்று பார்க்கிறோம். தேவ பயத்தால் பிறப்பதும் கூட என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்கிறேன், கரேஜ் இஸ் த கிரேஸ் ஆஃப் ஃபியர்லெஸ்னஸ். கரேஜ் இஸ் த கிரேஸ் ஆஃப் ஃபியர்லெஸ்னஸ். இட் இஸ் பார்ன் ஆஃப் ட்ரூத். இட் இஸ் டாமினேட்டட் பை ரைட்டஸ்னஸ். And its highest form is begotten by the fear of God. ஆம் பிரியமானவர்களே, தைரியமாய் என்று எபிரேயர் 14:12 சொல்லுகிறோம் அல்லவா, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம். ஒருவேளை இந்த உலகத்தில் எத்தனையோ நாட்கள் ஆண்டுகள் நாம் கழித்திருக்கலாம், இப்படியும் அப்படியுமாக நாம் செலவழித்திருக்கலாம். ஆனாலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தெய்வ பயம் இல்லாவிட்டால் தைரியமாக அந்த கிருபாசன தண்டையிலே நாம் சேர முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய அந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர முடியாது. நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக நாம் கடந்து செல்ல வேண்டுமானால், அந்த பரம கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட நாம் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக, பரம கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமானால் தைரியமான ஒரு தைரியத்தின் பாதங்கள் இருக்க வேண்டும். தைரியத்தின் பாதங்கள் இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே feet of courage. You need the feet of courage. ஒரு பாதங்கள் எப்படிப்பட்ட பாதங்களாக இருக்க வேண்டும்? தைரியமான பாதங்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் யோசுவா 1:2 11 நாம் வாசிக்க கேட்போம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, யோர்தானை கடந்து செல்ல வேண்டும் என்பதே வெளிப்படையான தெளிவான ஒரு கட்டளையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். யோர்தானை கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் நினைக்கிற மாதிரி அல்ல, நாம் கடந்து போகக்கூடியதான அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. காரணம் என்ன தெரியுமா? அங்கேதானே அவர்கள் கடந்து சென்றதான பாதையிலே யோர்தான் கரை புரண்டு ஓடியது என்று பார்க்கிறோம். எரிகோவின் கோட்டை அவர்களுக்கு முன்னே நிற்கிறது. எதிராளிகள் ஆகிய கானானியர்கள் அங்கே அவர்களுக்கு முன்பாக இவர்கள் கடந்து போகக்கூடாதபடிக்கு அங்கே காணப்படுகிறார்கள். ஆனால் அங்கேதானே கர்த்தருடைய கட்டளை போ, கடந்து போ என்று ஒரு தேவனுடைய கட்டளை கடந்து வருகிறது. அங்கே கட்டளையோடு கூட தேவனுடைய ஒரு தைரியமான ஒரு வாக்கு தத்தமும் வருகிறது. நீங்கள் கடந்து செல்வீர்கள், யோர்தானை கடந்து செல்வீர்கள். ஆனால் கடந்து செல்வதற்குரியதான ஒரு தைரியமான பாதங்கள் நமக்கு தேவை. தைரியமான ஒரு பாதங்கள் தேவை. தேவனுடைய கட்டளை போ என்று சொல்லும் பொழுது நாம் உட்கார்ந்து யோசிக்க கூடாது, சிந்திக்க கூடாது, அதிலே ஒரு பயம் இருக்கக்கூடாது.
அதிலே ஒரு கலக்கம் இருக்க கூடாது அங்கே தானே தைரியத்தோடு கூட நாம் எதிர்க்க வேண்டும் நாம் சரியான பாதையிலே செல்லும் பொழுது பிரச்சனைகள் நம்மை துன்புறுத்த முடியாது நாம் சரியான பாதையிலே நீதியின் பாதையிலே செவையான பாதையிலே தேவன் சொல்லுகிற வசனம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் உள்ளவனாய் இருக்கிறேன் அந்த பாதையிலே நான் கடந்து செல்லும் பொழுது எந்த பிரச்சனைகளும் எந்த எதிர்ப்புகளும் நம்மை எதிர்த்து போராட முடியாது நம்மை துன்புறுத்த முடியாது ஆம் பிலிப்பியர் 3:14 வேகமாக நாம் எடுத்து வாசிப்போமானால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன் பாருங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்ததான அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த பந்தய பொருளை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய இலக்கு எல்லாம் ஐ டு ரிசீவ் தட் கிஃப்ட் ஆஃப் காட் அந்த பந்தய பொருள் அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அக்கம் பக்கம் பார்க்காமல் இலக்கை நோக்கி நேரே நமாமாம் என செய்ய வேண்டும் கடந்து செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம் 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவா எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நல்லதொரு போராட்டம் உண்டு ஓட்டம் உண்டு அந்த நல்லதொரு போராட்டத்தை நான் போராட வேண்டி இருக்கிறது உள்ளத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் தைரியமாயிருங்கள் கிருபாசன தன்றையிலே நாம் சேர வேண்டுமானால் பயந்தவர்கள் அங்கே கடந்து போக முடியாது தேவனுடைய பயம் நமக்குள் காணப்பட வேண்டும் நீதியை நிறைவேற்றுகிறவனாக இருக்க வேண்டும் உன்னதமான அந்த அழைப்பை நாம் அறிந்திருக்க வேண்டும் சத்தியத்தை சத்தியமாய் நாம் அறிந்திருக்க வேண்டும் சத்தியத்தினால் நான் கடந்து போகக்கூடியவனாக காணப்பட வேண்டும் டு ஹாவ் அ ஃபியர்லெஸ்னஸ் பி போல்ட் பி ஸ்ட்ராங் ஹாவ் அ குட் கரேஜ் நல்லதொரு போராட்டத்தை நாம் போராட வேண்டி இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே தாவீதினுடைய வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள் எத்தனை காடுகள் மேடுகள் அங்கேதானே தாவீதினுடைய அனுபவத்திலே சங்கீதம் 31:8 நாம் வாசிக்கிறோம் சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் அல்லேலூயா பாதங்களை எங்கே நிறுத்துகிறீர் விசாலத்திலே நிறுத்துகிறேன் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிற்கின்றதான அந்த பாதங்கள் தேவ கிருபையினால் நான் நிற்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்வது போல அந்த பாதங்கள் நெருக்கத்தில் அல்ல போராட்டத்தின் மத்தியில் அல்ல விசாலத்திலே எப்படிப்பட்டதான ஒரு நெருக்கத்திலே எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே தாவீது காணப்பட்டான் என்று தாவீது விளக்கமாக 40:2 நாம் வாசிப்போமானால் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள்
ஹல்லேலூயா கால்களை உறுதிப்படுத்துகிறார் சர்க்கன கால்களை உறுதிப்படுத்துகிறார் பின்னிட்டு எடுத்த கால்களை தேவன் உறுதிப்படுத்துகிறார் அவருடைய அவர் நம்முடைய பாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே சங்கீதம் 91 சங்கீதம் 12 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கே ஹல்லேலூயா உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கே உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் உன்னை தங்கள் கைகளிலே என்ன செய்வார்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று பார்க்கிறோம் விசுவாசமுள்ளவனாக இரு தைரியமுள்ளவனாக இரு உன் கோழைத்தனத்தை எடுத்து போடு பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட உனக்கு ஒரு தேவ கிருபை வேண்டும் நீ தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது நீதியை நிறைவேற்றுகிறவனாக இருக்கும் பொழுது உன்னதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் உன்னை உன்னத அபிஷேகத்தினாலே அவருடைய கிருபையினாலே உன்னை நிரப்புவார் அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது என்று பார்க்கிறோம் உங்களுக்காக இன்னும் ஒரு சில வசனங்கள் உண்டு அந்த வசனங்களை PDF-இலே நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் நான் 2வது குறிப்புக்கு கடந்து செல்கிறேன் 2வது குறிப்பு சொல்கிறது ground of courage தமிழில் இப்படி சொல்கிறது தைரியத்தினுடைய ஒரு தளம் இருக்க வேண்டும் என்று தைரியத்தின் தலம் என்பது கர்த்தரினுடைய கட்டளையும் வாக்கு தத்துவமுமே we are standing only by the commandments of God only by the promises of God இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் உன்னதமானவர்கள் பரிசுத்தவான்கள் எந்த தலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த ஒரு அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தேவனுடைய கட்டளை தேவனுடைய வாக்குத்தத்தம் என்று பார்க்கிறோம் கர்த்தர் கட்டளையிடும் பொழுது அந்த கட்டளைக்கு நாம் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது எடுப்போமா யோசுவா 1:6, 9, 18 பலன் கொண்டு திடமனதாயிரு பலன் கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்படக்கடவன் பலன் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றான் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் கட்டளையிடும் பொழுது அந்த கட்டளைக்கு கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் அது எவராக இருந்தாலும் சரி கீழ்ப்படிய வேண்டும் அப்படி கீழ்ப்படியும் பொழுது அங்கேதானே ஒரு தைரியம் கிடைக்கிறது தைரியத்தோடு கூட அங்கே தேவனுடைய பிரசனம் அது நம்மை எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் தேவ பிரசனமானது நம்மை காக்கிறது என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்டதான அந்த பிரசனம் அப்படிப்பட்டதான அந்த தைரியம் அப்படிப்பட்டதான அந்த உண்மையான ஒரு கீழ்ப்படிதலின் மூலமாக அந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறது ஒரு தெம்பு கிடைக்கிறது கேட்டோம் கீழ்ப்படியாவிட்டால் அதை தான் 18 வசனம் சொல்லுகிறது கேட்டோம் நீ கீழ்ப்படியாவிட்டால் அழிவு வரும் நெருக்கங்கள் வரும் சூழ்நிலைகள் வரும் பிரியமானவர்களே கிடைத்த கட்டளை என்ன நமக்கு கிடைத்த கட்டளை என்ன கடந்து போ தைரியமாயிரு பலன் கொள் கீழ்ப்படிய கவனமாயிரு விலகாதிருப்பாயாக
தியானிப்பாயாக பயப்படாதே கலங்காதே ஒன்றா ரெண்டா எத்தனை விதமான தைரியமான ஒரு உற்சாகமான யார் உனக்கு இப்படிப்பட்டதான ஒரு கட்டளையையும் ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்க முடியும் இன்றைக்கு நான் நம்பினவர்கள் என்னோடு கூட இருக்கிறவர்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் ஒருவேளை உற்றார் உறவினர்கள் கூட பிறந்தவர்கள் அல்லது பெற்றோர்கள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பயப்படாத 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 நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு என்ன ஏன் கவலை அப்படி ஆனா அவங்களே போய்விட்டாங்கன்னா அப்புறம் எங்க இருந்து யோசனை பண்ணி பாருங்க என்னோடு கூட இருக்கிறவர் மரண பரியந்தம் என்னோட கூட இருக்கிறவர் என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என் போகையிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என் வருகையிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் படுத்துக் கொள்கிற நேரங்களிலும் என்னோடு கூட இருக்கிறார் நான் விழித்துக் கொண்டிருக்கும் நேரங்களிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவ்வப்பொழுது எனக்கு கிடைக்கப்பட்ட கட்டளை வாக்கு தத்தங்கள் கடந்து போ கடந்து போ கடந்து போ தைரியமாயிரு பெல்லன் கொள் கீழ்படிய கவனமாயிரு விலகாதிருப்பாயாக தியானிப்பாயாக பயப்படாதே பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஹல்லேலூயா இதுதான் த கிரவுண்ட் ஆஃப் கரேஜ் தைரியத்தினுடைய தலம் என்ன என்றால் பயப்படாதே அங்கேதானே யோசுவாவும் காலேபும் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க போகும் பொழுது ஒருவரும் முன்வே வரவில்லை எல்லாரும் பயந்தார்கள் காரணம் என்ன தெரியுமா எதிரிகள் பயங்கரமான எதிரிகள் அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது அங்கேதானே மோசே காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கட்டளையிடுகிறார் பிற்பாடு வாசித்து பாருங்கள் என்னாகும் 13:20 அங்கே காலே மோசே காலேபுக்கும் யோசுவாவுக்கும் நீங்கள் போங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தைரியமாய் என்று பார்க்கிறோம் அவர்கள் தைரியமாய் கடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே இந்த பயங்கரமான கொடிதான காலத்திலே தேவன் உனக்கு தைரியத்தை கொடுக்கிறார் தைரியமாயிரு பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பலன் கொள் திடமனதாயிரு உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் உலகத்தை காட்டிலும் பெரியவர் சாலமோனை காட்டிலும் பெரியவர் உலகத்தில் நடமாடுகிற எந்த மனிதனை காட்டிலும் பெரியவர் உனக்குள் இருக்கிறார் மூன்றாவதாக தைரியத்தினுடைய கிரியை என்று பார்க்கிறோம் ஆக்ஷன் ஆஃப் கரேஜ் மூன்றாவது ஆக்ஷன் ஆஃப் கரேஜ் தைரியத்தின் கிரியை என்று பார்க்கிறோம் எப்படி யோசுவா 7:8 நீங்கள் கவனமாக படிப்பீர்களானால் மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திட்டமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதே கவனிங்க அதை விட்டு எப்படி நடந்துக்கோ புத்திமானாய் நடந்துக்கோ உன்னுடைய புத்தியிலே புத்தி வேண்டும் அறிவு வேண்டும் நான் தெளிவுள்ளவனாய் இருக்க வேண்டும் தெளிவில்லாத புத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம் இங்கே சொல்லுகிறது நான் என்ன செய்யும் பொழுது வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாதிருப்பாயாக 8 இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் ஆம் பிரியமானவர்களே நாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும் இந்த அதிகாரம் முழுவதும் செய்ய கவனமாயிரு
கவனமாயிரு. You have to be very careful in all your action. என்று வார்த்தை துணித்துக்கொண்டே இருக்கிறது. அனைத்து நியாயப்பிரமாணத்தை நாம் கை கொள்ள வேண்டும். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயக்கூடாது. பிரமாணங்கள் எப்பொழுதும் நம் வாயை விட்டு விலகக்கூடாது. தேவன் நமக்கு அவருடைய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த பிரமாணத்தை புத்திமானாய் புத்தியோடு கூட நான் அதை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும், செழிப்பு கிடைக்கும். கர்த்தர் என்ன செய்வார்? அந்த வெற்றியையும் செழிப்பையும் நமக்கு அளிக்கிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்பது எடுத்து வாசிக்க வேண்டாம். நான் ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். பிற்பாடு உங்களுக்கு PDF-ல வரும். யாத்ராகமம் 20:6, உபாகமம் 4:40, 6:17, 13:18, 26:18 இவை யாவும் ஏன்? வெளிப்படுத்தல் 14:12, இவை எல்லாவற்றையும் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவ நியாயப்பிரமாணத்தை நான் கை கொள்ள வேண்டும். தேவனுடைய நியாயப்பிரமாணம் ஒன்று இருக்கிறது. அந்த பிரமாணத்தை கை கொள்ளாதவன் எவனோ வலதுபுறமாவது இடதுபுறமாவது அவன் சாய ஒரு நிலை ஏற்படும் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் உண்டு. அந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் பிற்பாடு எடுத்து படித்து பாருங்கள். ஒரு வசனத்தை வேணுமானால் மத்தேயு புதிய ஏற்பாட்டிலே 6:17 நானே உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். மத்தேயு 6:17, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. பாருங்க, தேவன் நமக்கு அநேக பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களை மத்தேயு 19:17 சொல்கிறது. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். எவைகளை என்று கேட்டார் அவர். பிற்பாடு கீழே இருக்கிற வசனங்களை பிற்பாடு படித்து பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கோட்பாடு என்ன தெரியுமா? What is the action of courage? நாம் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை நான் கை கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த 3வது குறிப்பு சொல்கிறது. 4வது குறிப்பு தைரியத்தினுடைய ஒரு முகம், Face of courage என்று பார்க்கிறோம். யோசுவா 9வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, Where you will receive the face of courage when you look upon God. நீ தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் என்ன அடைந்தது என்று பார்க்கிறோம். பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தை பார்க்காதே, மனிதர்களுடைய முகத்தை பார்க்காதே, நம்பின முகங்களை பார்க்காதே, நீ வெட்கப்பட்டு போவாய். தேவனுடைய முகத்தை தைரியமாய் நாம் நோக்கும் பொழுது மனிதர்களுடைய முகங்களை நாம் நோக்க முடியும். அங்கே வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்று பார்க்கிறோம். ஏசாயா 50:1
ஏழாம் வசனத்தை வாசிப்போமானால் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன் ஹல்லேலூயா என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன் பயம் இருக்குமானால் திகில் இருக்குமானால் கலங்கி கொண்டு இருப்போமானால் ஒரு தைரியம் இல்லாவிட்டால் என் முகம் களைத்து போய்விடுகிறது என் முகத்திலே சோர்வு வடிந்து விடுகிறது என் முகத்திலே வெட்கம் வந்து விடுகிறது அங்கே கலக்கம் இல்லை பயம் இல்லை திகில் இல்லை காரணம் என்ன யூ ஆர் லுக்கிங் அப்ஆன் காட் நீ தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைவது இல்லை அது பிரகாசம் அடைந்தது என்று தான் வசனம் சொல்கிறது லூக்கா 9:51 வசனத்திலே பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த பொழுது அவர் எருசலேமுக்கு போக தம்முடைய முகத்தை திருப்பி தமக்கு முன்பாக தூதர்களை என்ன செய்தார் அனுப்பினார் ஆமென் பாருங்க தேவன் அந்த எருசலேமுக்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய முகத்தை திருப்புகிறதை பார்க்கிறோம் The mukham, the face is the index. ஒரு இருதயம் ஒரு மனிதனுக்கு ஒரு முகம் தான் ஒரு கலையான முகம் ஒரு தைரியமான முகம் பயமில்லாத முகம் அது அவனுக்கு இருக்குமானால் நமக்கு இருக்குமானால் தைரியமாய் ஹல்லேலூயா அந்த கிருபாசன தண்டையிலே நாம் சேர முடியும் Whatever comes, whatever the difficulties comes எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கலக்கங்கள் வந்தாலும் தைரியமாய் என்று வசனம் சொல்கிறது we can step we can see the mighty presence of god we can see the heaven அங்கேதானே கல்லுகள் எரியப்படுகிறது பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஸ்தேவானுக்கு ஆனால் ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்தார் வானம் திறக்கப்பட்டிருந்தது அவருடைய முகம் எப்படிப்பட்டதாக இருந்தது பிரகாசமாய் காணப்பட்டது கல்லுகள் மேலே விழுந்தாலும் கூட அது அவனை சேதப்படுத்தவில்லை Only the heaven வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை மட்டும் கண்டான் தேவனுடைய பிரசன்னத்தை காண்கிறான் தேவனுடைய மகிமையை காண்கிறான் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே when you look upon god when you look upon heaven அந்த பரலோகத்தை காணும் பொழுது பரலோக தரிசனத்தை பார்க்கும் பொழுது பரலோக வெளிப்பாடுகளோடு கூட காணப்படும் பொழுது தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய அபிஷேகத்தினால் நான் நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தினால் நான் இருக்கும் பொழுது என்னை சுற்றிலும் எத்தனை பேர் அவமானங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நிர்பந்தங்கள் வந்தாலும் சூழ்நிலைகள் வந்தாலும் அது ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை தேவ மகிமை தேவ பிரசனம் தேவனுடைய முகத்தை தேவன் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை என்னால் நம்மால் காண முடியும் என்று பார்க்கிறோம் சங்கீதம் 42:11 வசனம் சொல்லுகிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்துக்கு ரட்சிப்பு என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் ஹல்லேலூயா என்ன சொல்லுகிறது நீ ஏன் உனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பு கிடைக்கும் என் முகத்திற்கு விடுதலை கிடைக்கும் என் முகத்தில் எல்லா சோர்வுகள் கடந்து போகும் என் முகத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் கடந்து வரும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் 43:5 வசனத்தையும் கூட
நாம் வாசிப்போமானால் ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி தேவனை நோக்கி காத்திரு என் முகத்துக்கு இரட்சிப்பு என் தேவனுமாய் இருக்கிற வரை நான் இன்னும் துதிப்பேன் நான் இன்னும் துதிப்பேன் When you look upon and look upon and look upon the mighty presence of God, Devanai nokki 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 naan paarkkum poludhu ange oru vaarthai unakkaga kadandhu varugiradhu. Yen thangiyade kalangade en aathumave yen kalangugirai yen thiyangugirai nee Devanai nokkiye paarthiru perumaiyodu nokki paarthiru unakku rachippu kidaikkum vidudhalai kidaikkum santhosham kidaikkum samadhanam kidaikkum bayam unnai vittu agandru pokum தேவனே பெரியவர் ஐந்தாவதாக மிச்சது நீங்கள் வீட்டில் சென்று படித்து பாருங்கள் அப்புறமாக படித்து கொள்ளுங்கள் ஐந்தாவது தைரியத்தின் மனம் மைண்ட் ஆஃப் கரேஜ் ஹல்லேலூயா மனம் என்ன இருந்தாலும் மனம் அப்படியே நொந்து போயிடுதுங்க இந்த உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது வி ஹாவ் அ புரோக்கன் ஹார்ட் மனம் உடைந்து விடுகிறது மனம் செதறி போய் விடுகிறது மனதிலே கலக்கம் வந்து விடுகிறது மனதிலே சஞ்சலம் வந்து விடுகிறது ஒரு மனதிலே இருக்கிற தைரியம் நம்மை விட்டு போய் விடுகிறது என்று பார்க்கிறோம் அங்கே இங்கே எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் மரணத்தின் கோலங்கள் தான் கொரோனாவினுடைய தாண்டவம் தான் அங்கேயும் இங்கேயும் எந்த செய்தியை எடுத்தாலும் சரி எந்த செய்தியை எடுத்தாலும் சரி இன்றைக்கு என்னதான் செய்திகள் அங்கே இல்லை இங்கே இல்லை அங்கே சாவு இங்கே சாவு அங்கே கொரோனா இங்கே கொரோனா அது உருமாறிய கொரோனா அது கரும்பூஞ்சை என்கிறதான ஒரு கண்ணோய் என்று பலவாறாக அங்கே பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அங்கே இருக்கிற ஒரு மன தைரியமும் கூட நம்மை விட்டு போய் விடுகிறது மனதை சார்ந்த இரண்டு கட்டளைகளை நாம் இங்கே எட்டாம் அதிகாரத்திலே 13 வசனத்திலே வாசிக்கிறோம் 8 வசனத்திலும் 13 வசனத்திலும் இந்த நியாய பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக பிரியாதிருப்பதாக எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இரு இரவும் பகலும் இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு சி தியானித்து கொண்டிரு கடந்து செல்வோம் 13 வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டு வார்த்தை தான் மனதை சார்ந்த ரெண்டு கட்டளை என்ன தியானம் பண்ணி கொண்டிரு வேற எதையும் நீ தியானம் பண்ணாதே உன் மனதில் என்ன நினைத்து என்ன சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய் என்ன தியானம் பண்ணி கொண்டிருக்கிறாய் நாம் பண்ணுகிறதான தியானம்தான் எனக்கு கலக்கத்தையும் பயத்தையும் நெருக்கத்தையும் பலவிதமான சந்தர்ப்பம் சூழ்நிலைகளையும் உருவாக்கி விடுகிறது நான் எதை நினைத்து கொண்டிருக்கிறேன் எதை நினைத்து கொண்டிருக்கிறேன் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கஷ்டமான வந்த பாதைகளையும் நினைத்து கொண்டிருக்கிறேனா அங்கே திகில் வந்து விடுகிறது பயம் வந்து விடுகிறது மனம் கர்த்தருடைய வார்த்தையில் விருப்பமாய் இருக்க வேண்டும் மனம் தேவனுடைய வார்த்தையிலே விருப்பமாய் இருக்க வேண்டும் அப்பொழுது வைராக்கியத்தினுடைய ஒரு அக்கினியானது மனதிலே எரிந்து கொண்டிருக்கும் என்று பார்க்கிறோம் கர்த்தர் சொல்பவற்றை உடனடியாக செய்யும் ஒரு மனம்தான் ஆயுதத்தை உருவாக்கும் என்று பார்க்கிறோம் 1 பேதுரு 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போமானால் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் பாருங்க மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும் மனதை தளர விடக்கூடாது மன சோர்வு வராதபடிக்கு மன சஞ்சலம் வராதபடிக்கு
நான் இரவும் பகலும் தேவனுடைய நல்லதான வாக்குத்தத்தமான வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை நான் என் நினைவிலே கொண்டு வரும் பொழுது இப்படிப்பட்டதான என் மனதை நான் அரை கட்டிக்கொள்கிறேன். ஒரு தைரியம் அங்கே கடந்து வருகிறது. எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகும். அப்போ எதை நான் என் மனதிலே கட்டிக்கொள்ள வேண்டும்? சத்தியம் என்னும், பாருங்க, அந்த வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை என் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். என் மனதிலே நான் நினைவு கூற வேண்டும். அநேக வசனங்கள் இருக்கிறது, பிற்பாடு நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். ஏசியா 26:3 ரோமர் 12:2 வாசித்து இறுதியான ஒரு குறிப்புக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பாருங்க, பூர்ண சமாதானத்துடன் அவரை உறுதியாய் நாம் பற்றிக்கொண்டிருப்போமானால், அவரை உறுதியாய் பற்றிக்கொள்கிற மனதை நான் உடையவனாக இருப்பேன் என்றால், அப்போ ஒரு மன தைரியம் எனக்கு கிடைக்கிறது. அங்கே என் இருதயத்திலே ஒரு மாபெரும் சமாதானம் நிலை கொண்டிருக்கிறது. சமாதானமற்றதான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாக இருக்கிறபடியினாலே, ஒரு மனம், புதிதான ஒரு மனதை நான் பெற்றுக்கொண்டிருப்பதினாலே. இதற்கு காரணம் என்ன? நான் எந்த நாளும் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவரையே நினைத்துக் கொள்ளும் பொழுது, என்னை நினைவிலே கொள்ளும் பொழுது என்று தேவன் சொல்கிறார். இதை செய்யுங்கள், இதை நினைத்துக் கொள்ளுங்கள், இதை நினைவு கூறும்படியாக. அப்படிப்பட்டதான நினைவு கூறுதல், அப்படிப்பட்டதான ஒரு தியானம் எனக்குள்ளாக காணப்படும் பொழுது மனச்சோர்வு ஏற்படாது, மன தைரியம் எனக்குள் கடந்து வரும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக தைரியத்தினுடைய பலம், ஆங்கிலத்திலே ஸ்ட்ரென்த் ஆஃப் கரேஜ் என்று பார்க்கிறோம். யோசுவா 1:5-9 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் உன்னுடன் இருப்பேன். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதுதான் தேவனுடைய ஒரு எனக்குள் இருக்கிறதான ஒரு பெரிய பலன் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நான் தனிமையிலே இருக்கும் பொழுது, பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, எங்கேயோ எனக்கு யாராவது துணை கிடைக்குமா, ஐயோ எனக்கு பயமா இருக்கிறதே, ஐயோ இருட்டாக இருக்கிறதே, ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறேனே, எனக்கு யாராவது கூட இருக்கும்படி செய்யுங்களேன் சொல்லும் பொழுது, நம்மோடு கூட யாராவது ஒருவர் துணையாக இருக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. ஆனால் அவர்களும் என்னை விட்டு கடந்து போகும் பொழுது, யாரும் எனக்கு துணையாக இருக்கும் பொழுது,
ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம், wherever you go, my presence will be there. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் தான் அனைத்துக்கும் உரியதான ஒரு ரகசியமாக இருக்கிறது. அதுவே நமக்கு இலை பாறுதலை தரும் கூட. அதுவே எனக்கு பெரிய பலனாக இருக்கிறது. கர்த்தர் எனக்கு பலனானார், கர்த்தர் எனக்கு துணையானார், கர்த்தர் எனக்கு கோட்டை, அவரை எனக்கு தஞ்சம், அவரை எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே எனக்கு துணையாக அனுகூலமானவராக இருக்கிறார் என்று வசனங்கள் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் நமக்கு அத்தி அவசியம். அவருடைய பிரசன்னம் இன்றைக்கு என்னோடு உன்னோடு எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் காணப்படுமானால் அதுவே எனக்கு ஒரு பெரிய பலன், அதுவே எனக்கு ஒரு பெரிய தைரியம். நியாயாதிபதிகள் 6:16 சொல்லுகிறது, தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் எப்பேற்பட்ட எதிரிகள், எப்பேற்பட்ட படைகள் என்னை எதிர்த்தாலும் அது என்னை ஒருபொழுதும் சேதப்படுத்துவதில்லை. அதியாகமத்திலே 28:18 நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆம், இதைவிட ஒரு பெரிய தைரியமான ஒரு வார்த்தையை யார் எனக்கு நமக்கு கொடுக்க முடியும்? என்னை விட்டு எல்லாரும் விலகி போவார்கள், என்னை எல்லாரும் கைவிடுவார்கள், ஆனால் கிறிஸ்துவோ, தேவாதி தேவனோ, நான் நம்பியிருக்கிறவரோ ஒருபொழுதும் என்னை கைவிடுவதில்லை, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை என்று அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். இங்கேதானே யாத்திராகமம் 33:14 படிக்கும் பொழுது, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இலை பாறுதலை தருவேன். பாருங்க, என் சமூகம், மை பிரசன்ஸ் வில் கோ பிஃபோர் தி. இன்னும் 2-3 வார்த்தைகளை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 43:2 வாசிப்போமானால், ஏசாயா 43:2 நாம் வாசிக்கும் பொழுது மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, என்ன செய்வதில்லை, புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது, வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே என்ன செய்யாது, பற்றாது. அது மாத்திரமா? சங்கீதம் 91:15 நான் வாசிப்பேனானால் அங்கே சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், அவனை என்ன செய்வேன், கனப்படுத்துவேன். ஆம் பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நானே அவனோடு கூட இருந்து. பிற்பாடு நீங்கள் இந்த செய்தியை முடித்து சங்கீதம் 46 படித்து பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிரியமானவர்களே, தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை
நம்மோடு கூட இருக்கும் பொழுது நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, நான் கலங்க வேண்டிய அவசியமில்லை. காரணம் என்ன? அவரே, அவருடைய பிரசன்னமே, அவருடைய கிருபையே. அவர் எனக்கு அடைக்கலமாய், எனக்கு அவர் கோட்டையுமாய், எனக்கு அவர் துணையுமாய் இருக்கிறார். யாக்கோபின் துணை என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. நீங்கள் இருந்த இடங்களிலே எழுந்து நிற்கலாம். நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டிலே குடும்பமாக அமர்ந்து கொண்டு இந்த சத்தியத்தை, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். தைரியம் இல்லாத இந்த உலகத்திலே தேவன் உனக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to give the courage. ஒரு தைரியத்தின் பாதம் வேண்டும் கடந்து செல்ல. ஒரு தைரியத்தினுடைய தலம், அதாவது ஒரு கட்டளையும் வாக்குத்தத்தமும் உனக்கு கடந்து வருகிறது. தைரியத்தினுடைய ஒரு கிரியை, ஆக்ஷன் ஆஃப் கரேஜ். தைரியத்தினுடைய முகம் தேவன் உனக்கு தந்தருவார். உன் முகம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தைரியமான ஒரு மனதை தேவன் நமக்கு தந்தருகிறவர். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே எனக்கு பலன், அதுவே எனக்கு தைரியமாயிருக்கிறது. அவர் என்னோடு கூட இருப்பதினாலே எல்லா நிர்பந்தமான நிலையிலே, எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலே அவரை நோக்கிப்பார். அவர் உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நாம் இப்படியாக ஒரு சிறிய பாடலை நாம் பாட, ஜபத்தோடு கூட இந்த பாடலை பாட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நாம் இந்த பாடலை பாடலாமா? கூடவே இரும் ஓ இயேசுவே, எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இல்லாமல், உம்முடைய சமூகம் இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய மகிமை இல்லாமல் நான் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய ஒரு சமாதானத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, ஒரு வெளிப்பாடை எனக்கு தாரும். ஆண்டவரே, ஒரு தரிசனத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட காலத்திலும், எப்பேற்பட்டதான இக்கட்டான நேரத்திலும் நான் வாழ்ந்திட முடியும். அவர் வரும் வரை, அவர் வரும் வரை, ஹல்லேலூயா, ஓ அவர் வரும் வரை நான் சுகமாய் வாழ்ந்திட முடியும். காரணம் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பலன். அவர் எனக்குள் இருக்கிற ஒரு தைரியம் என்னை கிருபாசன தண்டையிலே சேர முடிகிறது. அந்த கிருபாசன தண்டையிலே கடந்து போக வைக்கிறார். அன்புள்ள பிதாவே, தர்மியான நேரத்துக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோதனிக்கிறோம். எங்களை ஒரு விசை கூட தரை மட்டும் தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த வாக்குத்த செய்திக்காக, இந்த கடைசி கால செய்திக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கும் ஒரு தைரியமான ஒரு பாதத்தை தாரும் ஆண்டவரே. கடந்து போகத்தக்கதாக எங்கள் பாதங்களை ஆண்டவரே, எங்களை கால்களை ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறீர் அப்பா. தைரியத்தின் உரிய தலம் எங்களுக்கு கிடைத்த கட்டளை, எங்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்தம், பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, பயப்படாதே என்றதானே இந்த வார்த்தையிலே நாங்கள் கடந்து போகத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்ய மாட்டவரே. தைரியத்தின் கிரியை ஆண்டவரே, நாங்கள் செய்ய கவனமாக இருக்கத்தக்கதாக, நாங்கள் செய்ய கவனமாக இருக்கத்தக்கதாக, உம்முடைய நியாய பிரமாணங்களை கை கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. தைரியமான ஒரு முகத்தை எங்களுக்கு தந்து, தைரியமான ஒரு மனதை எங்களுக்கு தந்து, தைரியமான ஆண்டவரே நீர் ஒரு பலத்தையும் கொடுத்திருக்கிறீர். உமக்கு கோடி சோத்திரங்களை எடுக்கிறோம்.
இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் எல்லா பயத்தையும் அப்புறப்படுத்தி, எல்லா பயத்தையும் அப்புறப்படுத்தி பலன் கொண்டு திட்டமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர்களை நீர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்காக மக்க நன்றி. தொடர்ந்து காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் இருந்தாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர் தைரியத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக. God bless you all. Amen.